ஸோ ஆடியோ ஆஃபர் என்ன பெஸ்ட் திங் எங்கள்கிட்ட நான் சொல்லட்டுமா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்களேன், கட்டில் வாங்குவாங்க, மெத்த ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ மெத்த வாங்குவாங்க, கலக்கணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதோட நீ எல்லாமே ஓகே, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு நீங்கள் 1 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. இது வரைக்கும் யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே போடாத ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் யூடியூப் ஹிஸ்ட்ரின்னு இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் போய் மீட் பண்ணி பாருங்கள் இந்த பனிச்சு ஷோரூம்லேயுமே, அங்கேயுமே இந்த ஆஃபர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தரேங்க, இத்தனையும் சேர்த்து எவ்வளோ வரும் நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம். நீங்கள் வாங்கியிருப்போம் நம்ம வெளியில் போய் எவ்வளோ என்ன ஏதுன்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 ரூபா 10 ரூபா வரும் மாதிரி கண்டி. அதில் அப்படியே பாதி எவ்வளோங்க? லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா வீட்டு விட்டு வந்துருவாங்க. சரி, அப்படி இல்லாட்டி ஃபேமிலியில் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ பிரச்சனை வரைக்கும் நினைக்கிறேன். ஆனால் சிவாஜி ஃபர்னிச்சர்ஸ் நம்ம சைட்லேருந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட் பண்ண இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, என்னென்னா ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஒரு கட்டில், அரைஹாலுக்கு 4, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோம் பெட்டு, ஓகே, 2 தலஹானி கொடுக்குறேன், ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சீட் ஸ்டீல் சோஃபா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோஃபா வருது, ஓகே. ஆமாங்க, டீபாய் கொடுத்துட்டு இருக்கேன், 2 சேர் கொடுத்துட்டு இருக்கேன். இதை விட சேர்த்து அயன் பாக்ஸ், இதை பார்த்தீங்கன்னா அரைஹாலுக்கு 5 குயின் சைஸ் கட்டலாம், இது 3 பேர் படுக்கலாம். ஓகே ஓகே. நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோம் பெட்டு தாங்க தருவாங்க. ஆமாம். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் உள்ள ஸ்ப்ரிங் பெட்டே தரேங்க. 10 இன்ச்சாங்க அது? ஆமாங்க, 10 இன்ச் ஸ்ப்ரிங் பெட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கூட 2 தலஹானி கொடுத்துட்டு இருக்கேன். 6:30 இந்த வார்ட்ரோப் ஃப்ரீ. ஓ ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா தரேன். ஸோ இன்னொன்று என்னென்னா டீபாய் தரேன். ஓகே. பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுப்பாங்க பெட் பாக்ஸ். ஓ ஓகே ஓகே. ஸோ அதுவும் தந்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. ஓகே. இன்னொன்று உடன் டைனிங் டேபிள், ஃபேமிலியோட வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாங்க. ஸோ உடன் டைனிங் டேபிள், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஸ்டவ். அது நான் சமைக்கிறதுக்கு 2 இயர் வாரண்டியோட தான் நான் தரேங்க. நார்மலாக இது கூட கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம். ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம், சாப்பாடு செஞ்சுக்கலாம், சாப்பாடு சாப்பிட்றக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே சார், சொல்லுங்கள் இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்னன்னா 3 தலைமுறையாக இந்த பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்கோம். 3 தலைமுறை 3 தலைமுறை பிஸ்னஸ். ஸோ இதில் என்ன வந்து எங்களுக்குள்ள ஒவ்வொரு டைமே என்னென்னா ஒவ்வொருத்தங்க பார்த்து பார்த்து மக்களுக்கு எப்படி கம்மியாக தர முடியும், இது இது சேவைன்னு சொல்லலாம், இல்லை வந்து எங்களுக்கு ஓன் விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பர்ச்சேஸை கம்மி பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட் வாங்குகிறோம், அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் கம்மியாக இருக்கனால எங்களால் கம்மியாக கொடுக்க முடியும். ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. நீங்கள் இதுக்கு முன்னாடி யூடியூப்பில் எத்தனையோ ஃபர்னிச்சர் வீடியோ பார்த்துருப்பீங்க, பட் இங்கே வேறு லெவல் டிஸ்கவுண்டில் ஃபர்னிச்சர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பேச்சுலராக இருப்பீங்க, இல்லை லவ் மேரேஜ் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிற மாதிரி இருப்பீங்க. ஸோ இதுக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வாங்கணும், ரொம்பவே கம்மியான ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய இடம் இந்த ஷாப் தாங்க. ஸோ இங்கே ரொம்பவே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம், இவங்க எப்போ இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே வேறு என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றி முழுமையான விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தலைவர் கொண்டாரு, தலைவர்கிட்ட எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். பக்காவான ஆஃபர் போட்டிருக்கதா சொல்கிறாரு, பட் என்ன ஆஃபர் அப்படின்றது தெரியாது, தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேலா? ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்கள், நம்ம நேம் என்ன, ஃபர்னிச்சர் ஷோரூம் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லிடுங்க. ஸோ என்னோடய ஃபர்னிச்சர் நேம் பார்த்தீங்கன்னா சிவாஜி ஃபர்னிச்சர், அது திருச்சியிலையும் சேலம் 2 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது வீடியோ எடுக்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பிரான்ச்சு தான். திருச்சி பிரான்ச் சத்திரத்துலேருந்து வயலூர் போகிற ரூட்டு தான் இருக்குதுங்க. வயலூரில் வந்து அம்மையப்பா ஆர் கீதா நகர் பஸ் ஸ்டாப்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா அங்கே ஒரு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பேங்க் இருக்கும், அந்த பெட்ரோல் பேங்க்கு பின்னாடி தான் நம்மளோட ஷோரூம் இருக்குது. ஓகே தலை. ஓகே, ஃபர்னிச்சரை பொறுத்தவரைக்கும் அப்போ என்னது ஆஃபர் போட முடியும் உங்களால்? ஃபர்னிச்சர்ஸை பொறுத்த வரைக்குமா, இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியாக கொடுக்குறாங்க, நிறைய பேர் நிறைய காம்போ ஆஃபர் போட்டுருக்காங்க, பட் எல்லாருமே பண்ணாத பண்ண முடியாத ஒரு ஆஃபரை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கும். இது வரைக்கும் யூடியூப் ஹிஸ்ட்ரியிலே போடாத ஒரு ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. நீங்கள் யூடியூப் ஹிஸ்ட்ரின்னு இல்லை, டேரெக்டாகவே நீங்கள் போய் மீட் பண்ணி பாருங்கள் இந்த பனிச்சு ஷோரூம்லேயுமே, அங்கேயுமே இந்த ஆஃபர் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சூப்பர். அந்த மாதிரி ஒரு காம்போ ஆஃபர் தான் நான் போட்டிருக்கேங்க. அப்படி என்ன காம்போ ஆஃபர் பார்த்துடலாமா? கண்டிப்பாக ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்குது, அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே சார், சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆஃபர் மட்டும் இருக்குது? ஸோ எப்போதுமே வந்து நம்ம மொரட்டர் சிங்கிளுக்கு ஒரு பேச்சுலர்ஸ், அவங்களுக்கு ஒரு காம்போ எப்போதுமே தேவை. இது வரைக்கும் யாருமே இந்த காம்போ போட்டதே கிடையாது. ஓகே, அப்படி என்ன தேவை நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரு மொரட்டர் சிங்கிளுக்கு? மொரட்டர் சிங்கிள் பேச்சுலர்னு பார்க்கும்போது
சென்னையில் வேலை பார்ப்பாங்க, கடல் வேலை பார்ப்பாங்க, இல்லை ஹாஸ்டல் பசங்க ஸ்கூல் பசங்களுக்கு பேசிக்காக பார்த்தோம்னா ஒரு கட்டில் தேவைப்படும். சரி, அப்புறம் ஒரு மெத்த, ஒரு தலகாணி. ஓகே, வேணும்னா அதிகபட்சம் உட்காரத்துக்கு ஒரு சேர் வேணால் தேவைப்படும். சரிங்க, அப்படியே லைட்டாக கொஞ்சம் பின்னாடி போங்க, என்னென்ன தரேன்னு பாருங்கள். ஒரு கட்டில், மெத்த, அப்புறம் தலகாணி, ஒரு சேரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டீப்பை, அது இல்லாமல் ஃபேன். தேவையான இதுக்கப்புறம் தாங்க லைஃப்பில் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா லவ். அதுக்கு ஒரு காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. லவ்வுக்கெலாம் காம்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணிச்சாங்க. ஓகே, சொல்லுங்கள் தலை, அதெல்லாம் லவ் மேரேஜ் காம்போ. ஸோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலத்து பிறகு என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லுங்களே பார்ப்போம். லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா விட்டு விட்டு வந்துருவாங்க. சரி, அப்படி இல்லாட்டி ஃபேமிலியில் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சு இல்லை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சரிங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். ஆனால் சிவாஜி ஃபர்னிச்சர்ஸ் நம்பர் சைட்லேருந்து லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். என்னங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? ஸோ எப்படி சப்போர்ட் பண்ணுவோம், என்னென்ன தேவை ஆக்சுவலாக லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரோம்? லவ் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்டில் ஒரு மெத்தை இருந்தாலே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அது எவ்வளோ வாங்கலாம், எவ்வளோக்கு வாங்க முடியும் அவங்களால? கட்டில் மெத்தனா ஒரு 10 ரூபா வந்துருமே. நீங்கள் சொல்லிட்டீங்க 10 ரூபா இல்லை எல்லாம் இல்லை கட்டில் மெத்தெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு வார்த்தை என்ன சப்போர்ட் பண்ணுறேன்னு. அந்த சப்போர்ட் என்ன சப்போர்ட் பண்ணி இப்போ காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே, என்னென்னா ரெண்டு பேர் படுக்கக்கூடிய ஒரு கட்டில், அரைகாலுக்கு 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோம் பெட்டு. ஓகே, ரெண்டு தலகாணி கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் ஸ்டீல் சோஃபா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சோஃபா வருது. ஓகே, ஆமாங்க, டீப்பாய் கொடுத்துட்டு இருக்கேன், ரெண்டு சேர் கொடுத்துட்டு இருக்கேன், இதை விட சேர்த்து அயன் பாக்ஸ் தனியாக சேர்த்து கொடுக்குறேன். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, என்ன சொன்னீங்கன்னா கட்டில் மெத்தையும் வாங்குறோம் 10,000 ரூபா இத்தனையும் சேர்த்தே நான் 10,000 ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கேன். தேங்க அப்பா காய்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நீங்கள் ஒரு லவ் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க, சிவாஜி ஃபர்னிச்சர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை கொண்டு போய் அப்படியே அவங்க ரூமில் வச்சிங்க அப்படின்னா 100 ரூம் அப்படி நிரப்பமாக இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆமாம் கல்யாண சீர்பான மாதிரியே இருக்குதுங்க இது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லைன்னு நினைக்காதீங்க, சிவாஜி ஃபர்னிச்சர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் சும்மா மிரட்டுறீங்களே, இதுக்கப்புறம் நம்மகிட்ட வேறு என்ன இருக்குது? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியம், எல்லாருமே என்ன லவ் மேரேஜ் பண்ணிட்டோம், பட் இப்போ அரேஞ்ச் மேரேஜ் அடுத்தது வருவாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜ் வீட்டில் என்னென்னா எல்லா பெரியவங்களும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி தருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா தன்னோட பொண்ணுக்கு நிறைய நல்லா பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எப்போதுமே கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான ஒரு காம்போ இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காம்போ பண்ணியிருக்காங்க, என்னென்ன பார்த்துடலாமா? கண்டிப்பாங்க. ஸோ ஓகே தலை, ஸோ உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தாங்க. ஸோ அரேஞ்ச் மேரேஜுக்கு என்னென்ன கொடுக்க போகிறோம், அந்த காம்போவில் என்னென்ன கொடுக்க போகிறோம், அதோட பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுக்குறேன், அதை எப்படி கொடுக்குறேங்கிறதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா அரைகாலுக்கு 5 குயின் சைஸ் கட்டலாம், இது 3 பேர் படுக்கலாம். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோம் பெட்டு தாங்க தருவாங்க. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 10 இன்ச் உள்ள ஸ்ப்ரிங் பெட்டே தரேங்க. 10 இன்ச்சாங்க அது? ஆமாங்க, 10 இன்ச் ஸ்ப்ரிங் பெட்டு. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது கூட 2 தலகாணி கொடுத்துட்டு இருக்கேன். 6.5 இந்த வார்ட்ரோப் ஃப்ரீ. ஓ ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 சீட்டர் சோஃபா தரேன். ஸோ இன்னொன்று என்னென்னா டீப்பாய் தரேன். ஓகே, பெட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுப்பாங்க பெட் பாக்ஸ். ஓ ஓகே ஓகே. ஸோ அதுவும் தந்துகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு. ஓகே, இன்னொன்று உடன் டைனிங் டேபிள், ஃபேமிலியோட வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாங்க. ஸோ உடன் டைனிங் டேபிள், அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இந்த ஸ்டவ். அது நான் சமைக்கிறதுக்கு 2 இயர் வாரண்டியோடு தான் நான் தரேங்க. நார்மலாக இது கொடு கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்லாம் யோசிக்கவே வேண்டாம். ஸோ இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ நீங்களே சொல்லுங்களேன், ஆப்வியஸ்லி சிவாஜி ஃபேன்ஸ் இவ்வளோ இவ்வளோ காம்போ பார்த்தீங்க. ஸோ இந்த காம்போ எவ்வளோ இருக்கும் ஒரு தோராயமாக? கட்டிலு, மெத்த, வாட்ரோப், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், 4 சேர் டேபிள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 80-90. ஐயோ அந்த அளவுலாம் நீங்கள் போக வேண்டாங்க. இன்னும் கம்மியானா? இன்னும் கம்மியானா ஒரு 60-70. இன்னும் கம்மி? இல்லை நீங்களே சொல்கிறீங்களே, எவ்வளோ? 50,000 ரூபாய்க்கு இது எல்லாம் சேர்த்தே தர முடியுதுங்க, நான் தந்துட்டு தான் இருக்கேன். என்ன தலை சொல்கிறீங்க? ஆமாங்க. ஸோ காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ ஃபேமிலி வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியாக உட்காந்துக்கலாம், சாப்பாடு செஞ்சுக்கலாம், சாப்பாடு சாப்பிட்றக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே தலை சொல்லுங்க, இது எப்படி உங்களால் பண்ண முடியுது? ஒரு பெரிய விஷயம் தாங்க. என்னன்னா 3 தலைமுறையாக இந்த பிஸ்னஸை பண்ணிட்டு இருக்கோம். 3 தலைமுறை பிஸ்னஸ். ஸோ இதில் என்ன வந்து எங்களதுல ஒவ்வொரு டைமே என்னன்னா ஒவ்வொருத்தவங்க பார்த்து பார்த்து மக்களுக்கு எப்படி கம்மியாக தர முடியும், இது இது சேவைன்னு சொல்லலாம், இல்லை வந்து எங்களுக்கு ஓன் விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா நாங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதனால எங்களுக்கு என்ன ஆகிடுச்சுன்னா ஒரு பர்ச்சேஸை கம்மி பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட் வாங்குறோம், அந்த டைமில் பர்ச்சேஸ் பண்ணுற விஷயம் கம்மியாக இருக்கனால எங்களால் கம்மியாக கொடுக்க முடியும். அதிகமான குவாண்டிட்டி வாங்கும்போது உங்களுக்கு கம்மியாக கம்மியாகும். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ப்ராஃபிட் எங்களை பொறுத்த வரைக்கும் 50-50 தாங்க. ஸோ மக்களுக்கு ப்ராஃபிட்டும் அவங்களுக்கும் 50. எங்கள்கிட்ட பொருள் வாங்கினா அவங்களுக்கு 50% ப்ராஃபிட். பொருள் வாங்குறது இல்லாமல்
இந்த அமௌண்ட்டும் கம்மியாக தான் இருக்கணும். அதையுமே நாங்கள் மெயினாக எய்ம் தான் இருக்கும். அது இல்லாமல் குவாலிட்டி கம்மின்னு நினைக்கவே வேண்டாம். கம்மியாக தரதுனால குவாலிட்டி கம்மி. எல்லா கடையிலையும் நீங்கள் சூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இதே கட்டில் நீங்கள் ஆன்லைனில் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அதை விட நான் கம்மியாக கொடுக்கும். ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்ம மக்கள் மத்தியில் ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா கம்மியாக கொடுப்பாங்க. கம்மியாக கொடுப்பாங்க அப்படின்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த கட்டில் ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு பார்த்துட்டுனா ஆன்லைனில் இருந்தால் அதோட இங்கே கம்மியாக பண்ணி தருவீங்க. ஓகே ஓகே. ஸ்வாகித்தில் நம்மள்ட்ட பார்த்தோம்னா இவ்வளோ ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து காம்போ மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. காம்போ ஆஃபர்ஸ் எப்போவுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்போ என்னன்னா தனியாகவும் இப்போ நம்மளால் பொருள் வாங்கிட முடியுங்க. ஓ தேவைனா எங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிற முடியும். ஒரு சேர் மட்டும் வேணும், இல்லை பியூரோ மட்டும் வேணும், கட்டர் மட்டும் வேணும், வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே. அதோட ரேட் என்ன வருது வரும் காம்போவே? நீங்கள் நிறைய நீங்களே சொன்னீங்க 10,000 ரூபாய்க்கு இப்போ பெட்டு வாங்க போகிறோம். பட் இவ்வளவும் சொல்லியும் காம்போவே நான் என்னால் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா இதை விட கம்மி தான் நான் கொடுக்குற பொருளுமே. ஓகே ஓகே ஓகே. சரி ஓகே காய்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ரேட்டை சொல்ல முடியும். பட் சொன்னால் அப்படின்னா வீடியோ டூரேஷன் ரொம்ப லென்த்தாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு ரேட் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் வீடியோ பார்க்க? நீங்கள் பாருங்க எங்களோட வாட்ஸ்அப் கேட்லாக் எங்ககிட்ட இருக்குது. ஓகே ஓகே. அந்த கேட்லாக் மட்டும் நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு தெரிஞ்சு போகிறோம். சூப்பர் சூப்பர். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். சூப்பர் தலை. ஸோ இங்கே என்னென்ன பொருள் இருக்குது, அந்த பொருளோட விலை என்ன, எல்லா விஷயங்களுமே கேட்லாக்ல இருக்குது. கேட்லாக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிவாக்கத்தில் சிவாஜி ஃபர்னிச்சர் அப்படின்னா யூனிக்காக ஏதாவது வச்சுருப்பீங்களே? ஆமாங்க. இதில் என்ன வச்சுருக்கீங்க? ஆடி மாதங்க எல்லா இடத்துலையும் ஆடி ஆஃபர் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சேம் ஆஸ் யூஷுவல் எங்ககிட்ட ஒரு ஆடி ஆஃபர் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. இது வரைக்கும் வரலாற்றுலேயே கொடுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாங்க பார்க்கலாம். ஸோ ஆடி ஆஃபர் என்ன பெஸ்ட் திங் எங்கள்கிட்ட நான் சொல்லட்டுமா? ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பாருங்களேன், கட்டில் வாங்குவாங்க, மெத்த ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ மெத்த வாங்குவாங்க, கலக்கணி ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இதை விட நீ எல்லாமே ஓகே, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு எனக்கு நீங்கள் 1 ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அவ்வளோ பெரிய ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. ஃப்ரீயா சொல்கிறீங்க? ஆமாங்க. சரி ஓகே ஓகே. சிவருப்படி ஆர்டராப்பா? அது இல்லை, நானே ஆல்ரெடி இது எனக்கும் மேலே இருக்க 6:30 இந்த சூப்பர் தலை. சூப்பர் ஓகே, நல்லா வர இருக்கு. சரி ஓகே தலை, இவ்வளோ ரேட்டு கம்மியாக தரீங்க, இதையும் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னா குவாலிட்டி எப்படி தலை இருக்கும்? சின்ன விஷயம் தாங்க. 3 தலைமுறையாக நாங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா மக்கள் எங்களை நம்பி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு குவாலிட்டி தானே? ஆமாம், கண்டிப்பாக. அதனால தான் மக்கள் ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கு. நாங்கள் இந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ண முடியுது, இந்த அளவுக்கு மக்களோட ஆதரவு எங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுக்கு காரணம் எங்களோட குவாலிட்டி. ஏன்னா 3 தலைமுறை பிஸ்னஸ். ஓகே, வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்லை காம்போவாக வாங்கணும் அப்படின்னாலும் சரி, இவங்களே உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா கால் பண்ணிக்கோங்க, இல்லை நேராக வந்து கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் மட்டும் நான் உங்கள் அமீர். டாடா, பை பாய், சி யூ.